அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றங்களில் உள்ள நகல் பரிசோதகர், நகல் வாசிப்பாளர், முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர், இளநிலை கட்டளை பணியாளர், ஒளிப்பட நகல் எடுப்பவர் ஆகிய பணியிடங்களுக்கான பொது அறிவு பகுதியிலிருந்து மிக முக்கியமான வினாக்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம SK24 சஞ்சய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதே போல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் வீடியோ பார்க்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30% ஆஃப் பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறீங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 70% ஆஃப் வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதே போல என்னால் இன்னும் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் எல்லாருமே மஸ்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது கேள்வி, பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ, ஆடம் ஸ்மித். இரண்டாவது கேள்வி, நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் சி, ஆடம் ஸ்மித். மூன்றாவது கேள்வி, உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும்? உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பி, நான்கு வகைப்படும். நான்காவது கேள்வி, பொருளாதாரம் என்பது? பொருளாதாரம் என்பது, ஆன்சர் ஏ, பொருளாதாரம் என்பது சமூக அறிவியல். ஐந்தாவது கேள்வி, வேளாண்மை என்பது எத்துறையை சார்ந்தது? வேளாண்மை என்பது எத்துறையை சார்ந்தது? ஆன்சர் சி, வேளாண்மை என்பது முதன்மை துறையை சார்ந்தது. ஆறாவது கேள்வி, முதன் முதலில் இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்தி இந்திய சட்டத்தின்படி இந்தியாவை ஆள வேண்டும் என வலியுறுத்தியது எது? முதன் முதலில் இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்தி இந்திய சட்டத்தின்படி இந்தியாவை ஆள வேண்டும் என வலியுறுத்தியது எது? ஆன்சர் ஏ, நேரு அறிக்கை. ஏழாவது கேள்வி, நேரு அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? நேரு அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் டி, 1928. எட்டாவது கேள்வி, முழு சுதந்திரம் வேண்டும் என கோரிய காங்கிரஸ் மாநாடு? முழு சுதந்திரம் வேண்டும் என கோரிய காங்கிரஸ் மாநாடு? ஆன்சர் ஏ, லாகூர், 1929. ஒன்பதாவது கேள்வி, ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் பி, 1917. பத்தாவது கேள்வி, காபினட் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு? காபினட் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு? ஆன்சர் ஏ, 1946. பதினோராவது கேள்வி, ஒளிச்செறிவை அளக்கும் அழகு என்ன? ஒளிச்செறிவை அளக்கும் அழகு என்ன? ஆன்சர் ஏ, டெசிபல். பன்னிரெண்டாவது கேள்வி, உலகில் முதல் முதலாக பிளாஸ்டிக் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? உலகில் முதல் முதலாக பிளாஸ்டிக் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஏ, 1862. பதிமூன்றாவது கேள்வி, உலக சுற்றுச்சூழல் நாள்? உலக சுற்றுச்சூழல் நாள், ஆன்சர் ஏ, June 5. பதினான்காவது கேள்வி, காந்தம் முதல் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? காந்தம் முதல் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் பி, ஆசியா. பதினைந்தாவது கேள்வி, மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர்? மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர்? ஆன்சர் டி, 24. பதினாறாவது கேள்வி, மூன்றாவது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? மூன்றாவது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஏ, பாடாலிபுத்திரம். பதினேழாவது கேள்வி, ஆதிநாதர் எனப்படுபவர் யார்? ஆதிநாதர் எனப்படுபவர் யார்? ஆன்சர் டி, ரிஷபதேவர். பதினெட்டாவது கேள்வி, யூச்சி இனத்தை சார்ந்தவர்கள் யார்? யூச்சி இனத்தை சார்ந்தவர்கள் யார்? ஆன்சர் ஏ, குசானர்கள். பத்தொன்பதாவது கேள்வி, மாமல்லன் எனப்படுபவர் யார்? மாமல்லன் எனப்படுபவர் யார்? ஆன்சர் டி, நரசிம்மவர்மன். இருபதாவது கேள்வி, வைரஸை பற்றிய அறிவியலின் பிரிவு? வைரஸை பற்றிய அறிவியலின் பிரிவு? ஆன்சர் சி, வைராலஜி. 21வது கேள்வி, உழைப்பை எதனிடமிருந்து பறிக்க முடியாது?
உழைப்பை எதனிடமிருந்து பறிக்க முடியாது? ஆன்சர் ஏ, உழைப்பாளி. 22வது கேள்வி, பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என கூறியவர் யார்? பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, வாக்கர். 23வது கேள்வி, இந்திய நாட்டு வருமானத்தில் முதன்மை துறையின் பங்களிப்பு, இந்திய நாட்டு வருமானத்தில் முதன்மை துறையின் பங்களிப்பு, ஆன்சர் ஏ, 15.8%. 24வது கேள்வி, 11வது ஐந்தாண்டு திட்ட காலம் ஆன்சர் ஏ, 2007-2012. 25வது கேள்வி, பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் ஏ, ஆச்சரிய வினோபாவே. 26வது கேள்வி, பால்வெளி அண்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? பால்வெளி அண்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் சி, ஆகாய கங்கா. 27வது கேள்வி, இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்கு உள்ளது? ஆன்சர் பி, பாரன் தீவு. 28வது கேள்வி, பூமியின் வடிவம் எத்தகையது? ஆன்சர் சி, ஜியாய்ட் வடிவம். 29வது கேள்வி, ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு என்பது ஆன்சர் பி, கிரண் வீச் கோடு. 30வது கேள்வி, எந்த மாதத்தில் இரவும் பகலும் சமமாக இருக்கிறது? ஆன்சர் ஏ, மார்ச் 21. 31வது கேள்வி, அரசியலமைப்பில் கூறப்பட்ட பகுதிகள் ஆன்சர் ஏ, 22. 32வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? ஆன்சர் ஏ, 1950 ஜனவரி 26. 33வது கேள்வி, இறையாண்மை அதிகாரம் யாரிடத்தில் உள்ளது? ஆன்சர் பி, மக்களிடம். 34வது கேள்வி, வேவல் திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் ஏ, 1945. 35வது கேள்வி, மாநிலங்கள் எவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, மொழி. 36வது கேள்வி, தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு? ஆன்சர் சி, 2003. 37வது கேள்வி, மிக நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யார்? ஆன்சர் ஏ, நேரு. 38வது கேள்வி, 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரைத்த கமிட்டி எது? ஆன்சர் பி, பால்வேந்தராய் மேத்தா கமிட்டி. 39வது கேள்வி, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்பதை பற்றி கூறும் விதி எது? ஆன்சர் பி, விதி 143. 40வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் நான்காவது தூண் எது? ஆன்சர் டி, பத்திரிக்கை. 41வது கேள்வி, 4வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் பி, காஷ்மீர். 42வது கேள்வி, தானிய களஞ்சியம் எங்கே அமைந்திருந்தது? ஆன்சர் டி, சரப்பா. 43வது கேள்வி, அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பி, இல்துத்மிஸ். 44வது கேள்வி, கோக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் பி, 1529. 45வது கேள்வி, ஆங்கில கிழக்கிந்திய குழுவின் அக்பர் எனப்படுபவர் யார்? ஆன்சர் டி, வெல் லெஸ்லி.
46வது கேள்வி, அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எது? அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் எது? ஆன்சர் சி, வியாழன். 47வது கேள்வி, பூமியின் மிக அதிகப்படியான அழிவுகள் ஏற்படுவதற்கு காரணமான அலைகள் எது? பூமியின் மிக அதிகப்படியான அழிவுகள் ஏற்படுவதற்கு காரணமான அலைகள் எது? ஆன்சர் டி, எல் அலைகள். 48வது கேள்வி, மலைவாழிடங்கள் இளவரசி என்று அழைக்கப்படும் ஊர் எது? மலைவாழிடங்களின் இளவரசி என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஆன்சர் ஏ, கொடைக்கானல். 49வது கேள்வி, அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது? அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் எது? ஆன்சர் டி, அட்லாண்டிக் பெருங்கடல். 50வது கேள்வி, சூரியனின் ஒளி அல்லது வெப்பம் புவியை வந்தடைய ஆகும் நேரம் எவ்வளவு? சூரியனின் ஒளி அல்லது வெப்பம் புவியை வந்தடைய ஆகும் நேரம் எவ்வளவு? ஆன்சர் சி, 8 நிமிடங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பொதறிவு பகுதியிலிருந்து மிக முக்கியமான 50 வினாக்களை பார்த்துருக்கோம். ஸோ இதே போலே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இனிமேல் வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்க்கு மட்டுமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு 40+ வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின்லாம் கட்டாயமாக வந்து படிச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே நிறைய கொஸ்டின்ஸ் மஸ்ட் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அண்ட் வீடியோ மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இதே போல் நெக்ஸ்ட் நாளில் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை.